ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முழு ராகி அதை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிறு. இது வந்து ரொம்ப நல்லா, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் நிறைய இருக்குது பாசிப்பருப்பில். இது அதையும் ஒரே கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஏன்னா இது ராகி வந்து கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும், அதனால் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுபோல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஊறுற டயத்தை விட சிறுதானியம் கூட கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நைட் ஊற வச்சிட்டேன், மார்னிங் பார்க்குறேன், காலையில் வந்து நல்லா ஊறியிருக்கு, ரெண்டுமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதையும் ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்னதாக கட் பண்ண இஞ்சி பீஸ் 1 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம தோசை மாவெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து நம்ம இப்படியே வந்து தோசை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கல் சூடாயிருச்சு. இதை வந்து லைட்டாக எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரால் அதை லைட்டாக ஒரு தடவை தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம மாவு விட்டுக்கலாம். இப்படி விடுறப்போ நம்மளுக்கு மாவு வந்து அந்த தோசை வந்து திரளாமல் நல்லா ஒன்று போல் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இதை மெல்லிசாக கூட இழுத்துக்கலாம், நல்லா மெல்லிசாகவே வரும். இப்போ நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு க்ரீன், நம்ம அந்த பாசிப்பருப்போட போய் நல்லா க்ரீனாக, அப்புறமா ராகி போட போய் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராகவும் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதுக்கு ஒரு காரசாரமான சட்னி, தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்கள் வேலியபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.